நண்பா, இன்னைக்கு நம்ம வேற லெவலான ஆறு சிப் சிப் லைட்டிங் மவுஸும் ஒரு சின்ன அது ஒரு மினி பாட் பைசும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த வீடியோ நம்ம ரெண்டு கேஜெட் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு கேஜெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கு உங்கள் கமெண்ட் படிக்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிறது ப்ராப், வெல்கம் டு ப்ராப் சைபர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேர்ல பார்த்து வாங்கலப்பா, இந்த லாக்டவுன் நேர்ல பார்த்து வாங்குற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. ஸோ நம்ம ஸ்டேட்டா ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கியாச்சு. ஸோ நான் இதை வந்து ஷாப்பி அப்படின்ற ஒரு ஆப்ல தான் நான் பார்த்தேன். ஸோ மிக விலை குறவானது என்ன கேட்டிங்கனாக்கா, பெஸ்ட்டான ப்ராடக்ட்னா இதுதான் நான் சொல்லுவேன். அது விலை குறவா ஏற்ற மாதிரி இருக்குது பெஸ்ட்டான ப்ராடக்ட், ஆனால் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இதாக ஆச்சுன்னு இருக்குது. ஸோ விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, ரெண்டு மூணு நாள் ரெண்டு வாரம் ஆச்சு நான் பார்த்து. ஸோ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எல்லாம் குட் ப்ராடக்ட்டு. ஸோ அங்கே உள்ள கஸ்டமர்ஸும் குட் ப்ராடக்ட் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த ப்ராடக்ட் நீங்கள் டெலிஃபோன் நம்பரை பார்த்துருக்கீங்களோ அது கரெக்டாக தான் வந்துருக்கும். ஏன்னா சில தில்லுமுல் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் கொடுத்துக்க மாட்டாங்க, எங்கடா நம்மளோட கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி. ஸோ இந்த பாக்ஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு இது வேணுன்னா அது ஆன்லைனில் பார்த்து வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்பிங்கோட லிங்க்கும், சில பேர் அதில் வாங்க மாட்டீங்க அமேசானில், ஸோ அதுக்கும் சேர்த்து அமேசான், அப்புறம் ஃப்ளிங்கோ, அப்புறம் பீட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் காசு கட்டணும், கேஷ் ஆன் டெலிவரி. நீங்கள் அதை பீட் பண்ணணும். அது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாமான் விலையை நான் ஐநூறுலேயும் நான் அறுநூறுலேயும் சொல்லி ஏற்றிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பு. ஸோ அதுலேயும் இது விற்கிறாங்க. ஸோ மறக்காமல் தட்டி பாருங்கள், மறக்காமல் பயம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் பார்ப்போம். ஸோ முதல்ல இதை பாருங்க, வர்றப்ப ஒரு ப்ராப்ளம் கிழிஞ்சி வந்துருக்கு. நல்ல வேலை அந்த உள்ளூரில் போய் ஸோ இந்த டேமேஜும் ஏற்படாது. ஸோ நான் வந்துட்டு அன்பாக்சிங் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கிழிச்சு நாசம் பண்ணி விஷயம் போல அதனால் திரும்ப ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வேண்டியது அது பின்னு இருந்துச்சு. ஓகே, நமக்கு வேண்டியது என்னென்னா இந்த பின்னு உடைக்கிறது தான். ஸோ உடச்சிருவோம். ஓகே, ரெண்டு பிடிச்சாச்சு, ரெண்டு பிடிச்சாச்சு. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப உள்ளே இருக்குது ஜாமான், அதெல்லாம் பிரிச்சிடும் பிரிச்சிடும் கிளி அப்படின். ஸோ உள்ளேருந்து முதல்ல எடுக்கிற காட்டு உப்பா இல்லை ஷாப்பி கேட்டேன் ஃப்ளைட் டிக்கெட்டோ இப்படிதானே. ஓகே, இங்கே வந்து டியர் கஸ்டமர், தேங்க்யூ ஃபார் சூஸிங் அவர் ப்ராடக்ட் பேன். ஏதோ தேங்க்யூ, நான் கூட ஃப்ளைட் டிக்கெட் நினச்சேன், பரவாயில்ல போட்டுருவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ராடக்ட் பாக்ஸ் பா செம்ம. ஸோ சேஃப்டியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த பாப்பாக்குள்ளே தான் மவுஸ் இருக்கு போல, இவ்வளோ சேப்பையாக இருக்கு பார்த்தா பரவாயில்ல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்டு, ஏ அதுக்கு அஞ்சஞ்சு புக்கு நான் சொந்தமாகவே வாங்கிட்டு போயிருக்கேன், ஃப்ரீ கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸுக்கிட்ட போவோம். ஸோ பாக்ஸை நல்லா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க நம்ம என்னென்ன சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோ. ஸோ அவங்களோட ப்ராண்ட் பேர் இந்தியா, இந்தியாவு இந்தியாவுங்க, இந்தியாவு இந்த வாயை மறைச்சிங்கனாக்கா இந்தியா பின்னாடி ஓ மறைச்சிங்க. ஸோ நம்ம பாக்ஸ் இருக்கோம், பேர் வச்சாச்சு. ஸோ ஓப்பன், ஓ தப்பு கணக்கு போட்டாச்சு, உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணுறப்பே ஏ டூ இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ டூ மவுஸ் சூப்பர். இது எப்படியோ ஒரு மீடியா பிளேயர், இப்படி திருப்பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மீடியா பிளேயர் மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு டிபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் திருப்பி பார்த்தா சேமாக இருக்குங்க, சேமா. ஸோ இது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸ். ஸோ இது எப்படி பயிக்கிறதுன்னு சொல்லி இங்கிலீஷையும் கொடுத்துருக்காங்க, சைனீஸ்லையும் கொடுத்துருக்காங்க, என்ன படிச்சுக்கணும் இல்லைன்னா டீச்சிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆர்ஜிபி லைட்டிங் மாஸ். ஸோ இந்த மாதிரி பிரிக்க வேண்டாம்,
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஸ்ரீரமோட இன்ட்ரோடக்ஷன். அதுக்குள்ளே என்ன, ஸோ இதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் எதுக்குன்னு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ எதுக்குன்னா நம்ம ஆர்ஜிபி மவுஸ்க்கு லைட்டிங் இருக்குது, மவுஸ்க்கு என்னங்க லைட்டிங் இருக்குது. ஸோ லைட்டிங்க்காக நம்ம சார்ஜ் வேணும்ல, ஸோ அதுக்காக நம்ம சார்ஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒயர்லெஸ் யூஎஸ்பியில் ஒரு யூத் யூஎஸ்பியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த பார்த்தா தேவையில்ல. ஸோ அதையும் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம இந்த மவுஸ்க்கு. ஸோ பையன் பார்த்தீங்கன்னாக்கா தனி சுகம் அதை பிரிக்கிறப்பே. ஸோ இதை நீங்கள் தொட்டு இதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி உள்ள பையன். ஸோ இதே ஒரு ஆள் தான். ஸோ உள்ளே நம்மளோட சர்டிஃபிகேட் எடுப்போம். ஸோ டாக்டர் முக்கியம். ஸோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செப்பை ஷேப்பில் இருக்குங்க. அது வந்து செப்பட்டையாக இருக்குது. ஸோ நமக்கு ஈஸி, நம்ம கையெல்லாம் வியாபாரம் சில பேர்த்துக்கு இந்த இடத்துல வீ. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மவுஸு ஈஸி. ஸோ இங்கே வந்து நம்மளோட யூஎஸ்பி. ஸோ இங்கே சென்சர், இங்கே ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இந்த ஆன் ஆஃப் பட்டன் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஆஃப், இங்கே ஆஃப், இங்கே ஆன், இந்த லைட்டிங். லைட்டிங் வேணால் லைட்டிங், இல்லைனா ஆன் மட்டும். ஸோ சார்ஜர் போட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம பாய்க்கிறப்ப, ஸோ இந்த நார்மல் மவுஸுக்கு இந்த மவுஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்றால், இந்த மவுஸில் கிளிக்கி கிளிக்கிங் சத்தம் கேட்காது. ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ண முடியும். இது ரொம்ப யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ரொட்டேட் தான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ சத்தம் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பாய்ச்சா ரொம்ப ஈஸி. ஸோ மறக்காமல் பாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த யூஎஸ்பி எடுப்போம். ஸோ இந்த யூஎஸ்பி பார்த்தீங்கன்னாக்கா 2.0 அப்படின்னு ஒரு ப்ராண்டட். ஸோ வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம லேப்டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பை செக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பேட் இருக்குது. ஸோ இந்த பேட் அன்பாக்சிங் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ நம்ம மவுஸ் இங்கே வந்துச்சு. ஸோ முதல்ல நம்ம யூஎஸ்பி, யூஎஸ்பி இங்கே இருக்குது. ஸோ நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய வேலைலாம். ஸோ நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து லைட்டிங் ஓ இந்த பாருங்கள், இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைட்டு ஆன் ஆஃப். ஸோ நம்ம வரும், ஆன் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஆன் ஆயிடுச்சு. ஸோ லைட்டிங் இன்னும் வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் மவுஸோட டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டிங் செக் பண்ணி பார்ப்போம். லைட்டிங் ஜஸ்ட் அப்படியே போனீங்கனாக்கா ஓகே, முதல்ல ஒரு ரெட் லைட் வருது. ஸோ அப்புறம்தான் லைட் மாறுது. ஸோ பார்க்கவே ஒரு கலர் ஆர்ஜிபி லைட்டிங், அதாவது ஒரு சரியான ஜோக்கான ஒரு லுக்கு கொடுக்குதுங்க. ஸோ ரெட் நிறைய விதமான கலர்ஸ் மாறி மாறி வருது. அது சில நேரத்தில் பாதி பாதியாக வருது. ஸோ சூப்பரான லுக்கு. ஸோ பாய்க்கிறதுக்கே ரொம்ப ஜோக்காக இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் மவுஸ்லேருந்து விக்கிபீடியா செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கிடச்சி சில லிங்க் தட்டிக்கோங்க. அடுத்த கேஜெட் பார்த்தீங்கனாக்கா ஒரு மினி சைஸான யூஎஸ்பி. ஸோ மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன். இங்கே பார்த்தீங்கனாக்கா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராண்ட் ADAD4 அப்படின்னு சொல்லி. இது வந்து ஹெட்ஃபோன் ஸ்ப்ளிட்டு, அதாவது அடாப்டர், இஸ்ரான் ஒரு ப்ராண்டட். ஸோ பார்த்தீங்கனாக்கா இதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் இப்படியாக பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறேன். அது முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான். சிம்பிள், சின்னதாக, அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு நாசரா அப்படின்னு ஒரு ஆப் இங்கே அது ப்ராண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெட்ஃபோன், மைக்ரோஃபோன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோஃபோன் யூஸ் எப்படி பேக்கிங்க, ஹெட்ஃபோன் யூஸ் எப்படி பேக்கிங் கேட்டிங்கனாக்கா, உதாரணத்துக்கு ஒரு மைக்ரோஃபோன் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி. ஸோ இந்த யூஎஸ்பியில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ இங்கே பிரதர் போட்டுருச்சுன்னா நம்ம இந்த மைக்ரோஃபோனில் போட்டிருக்கணும். ஸோ ஹெட்ஃபோன்ஸில் பேசுகிறதுக்கு ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ அதில் ஹெட்ஃபோன், மைக்ரோஃபோன் அப்படின்னு ஒரு
ஹெட்ஃபோன் இருக்கு. ஸோ அதுக்கு இது மிகவும் யூஸ் ஆகும். அது கேமிங் கேமிங் கேமர்ஸ்க்கு முக்கியம் எனக்கு. ஸோ நான் வந்து பேசுறதுக்கும் இந்த இது பார்த்து பேசுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஸோ இதை மொதல் நம்ம வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ அதை மாதிரி தான் போட்டாச்சு. ஸோ நம்ம இது மாதிரி வந்து ஜிஎஸ்டியில் போடுறோம். கொஞ்சம் ப்ரெஷர் ஓகே பேசுகிறோம். ஓகே நான் முதல்ல பேசுகிறதுக்கும் இப்படி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொண்டாட கலந்த ஃபோன் அவளையும் இதை பற்றி காமிச்சிருக்க மாட்டேன், அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேண்டாத வேலை நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் அன்பாக்சிங் தாட் வரல. ஸோ நான் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ரெண்டு ஏர்த்தை பற்றி பார்த்தாச்சு. அது அன்பாக்சிங் ரிவ்யூ மொதல் வட்டி பார்த்தாச்சு. ஸோ நான் மறக்காமல் சொன்ன மாதிரி கீழே இருக்க கமெண்ட்ஸ் எது பிடிச்சிருக்கோ பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க எல்லா பட்டன் லைக் பட்டன், ஷேர் பட்டன், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டூலே என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான். குழப்பத்தை விட்டு விடைபெறுவோம்.